ஜாக்கி ஜோதிடர் திருப்பி முகுந்தன் முரளி. இப்ப ஐயா எல்லாரும் சாப்பிட்டாச்சுங்களா? எல்லாரும் சாப்பிட்டாச்சுங்களா? சாப்பிட்டவங்களா கை தட்டலாம். இல்லையா, கொஞ்சம் பேர் சாப்பிடலையாட்டு, இந்த பக்கம் சாப்பிடலையாட்டு. ஒன்று தடவை ஜோரம், ஒரு தடவை கை தட்டிடுங்க. ஓகே, மகிழ்ச்சி. அதாவது இந்த ஜோதிடத்துல மிக மிக எளிமையான முறையில பலன் சொல்லக்கூடிய ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்துல, ஒரு டிப்ஸ் மாரி ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய இருக்கின்றேன். உங்களுடைய ஜாதக கட்டத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எம்எம் சிஸ்டத்துல எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல கிரகங்கள் இல்லாமல் இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய தன்மை தான் நீங்க அதிகமாக தேடிக்கொண்டிருப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு, உங்களுடைய ஜாதகத்தில் நவ கிரகங்கள் நின்ற நட்சத்திரங்கள், நவ கிரகங்கள் ஒவ்வொரு கிரகம் ஒரு நட்சத்திரம் நிற்கும், அதனுடைய அதிபதி என்ன கிரகம் அப்படின்னா அதை டிக் அடிச்சுட்டே வாங்க. இதில் நவ கிரகத்தில் எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாமல் இருக்குதோ அந்த கிரகத்தை தான் அவங்க அதிகமாக தேடிக்கொண்டிருப்பார்கள் இந்த ஜென்மத்தில். ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்து இதுக்கு நம்ம தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்முடைய கிரகத்தினுடைய காரத்தத்துவங்களை வந்து நம்ம மிக தெளிவான முறையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் என்றால் இதை நம்ம சிறப்பான முறையில் நம்மளால பலன் சொல்ல முடியும், எளிமையான முறையில். இதில் ஒரு சூட்சமமான ஒரு நுணுக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஜாதக கட்டத்தில் லக்னம் நின்ற புள்ளி, இந்த லக்னம் நின்ற புள்ளி எந்த கிரகத்தின தன்மையில் இருக்கிறது அப்படின்னு. உதாரணத்துக்கு லக்னம் வந்து விசாக நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னா, விசாக நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னா குரு. அப்ப குருவினுடைய காரணத்துவங்கள் வந்து அந்த ஜாதகர் வந்து தேடிக்கொண்டிருப்பார். அந்த குருவினுடைய காரணத்துல ஒரு உள்ளுணர்வு சக்தி பலமாக இருக்கும். என்னைக்குமே லக்னம் என்ற நட்சத்திரம் தான் நம்முடைய சக்தியை உள்ளுணர்வு சக்தியாக அதிகரிக்கக்கூடிய ஆற்றலும் சக்தியும், அதற்கு பலம் அதிகம். அப்ப அந்த லக்னம் என்ற நட்சத்திரத்தை வந்து நம்ம யாரும் எதுவும் பார்ப்பதில்லை. அப்ப நம்முடைய உள்ளுணர்வு சக்தி எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்துல அதிகமா இருக்குது? அப்ப சூரியனுடைய நட்சத்திரத்துல லக்னம் என்ற புள்ளி இருந்தது அப்படின்னா, அவங்க நிர்வாக பொறுப்பும் தலைமை பொறுப்பும் அதிகார தன்மையிலும் அவங்களுடைய தலைமை பொறுப்புல ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க. நீங்க வேணா இதுல டெஸ்ட் பண்ணி பாருங்க. லக்னம் என்ற புள்ளி சூரியனோட நட்சத்திரத்துல இருந்ததுன்னா அந்த அளவுக்கு ஒரு கான்பிடண்டான ஒரு அமைப்பாற்றல் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, லக்னம் என்ற புள்ளி சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்ததுன்னா, லக்ன புள்ளி சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக சந்திரனுடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப வலுவாகவும் பலமாகவும் இருக்கும். அப்ப சந்திரனுடைய ஆதிக்கம்னா என்ன? ஒருத்தரை பார்த்த உடனே யூகித்து சொல்லக்கூடிய ஒரு வல்லமை திறமை யாருக்கு இருக்குது அப்படின்னா, லக்னம் நின்ற புள்ளி சந்திரனுடைய நட்சத்திரம். அப்ப சந்திரனுடைய நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது யாரோ சொல்லுங்க பார்க்கலாம். சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி, அஸ்வம், திருவோணம். யாரெல்லாம் சந்திரன் நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் தான் சொல்றவங்களா கை தூக்குங்க பார்க்கலாம். சந்திரனோட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் தான் அப்படின்னு சொல்றவங்களா கை தூக்குங்க. ரோகிணி, அஸ்வம், திருவோணம், இது மூணும் சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. தைரியமா தூக்குங்க, ஏன்னா இதுல எத்தனை பேர் தூக்குறாங்களோ அத்தனை பேர் தான் ஜோசியத்துல ஆர்வமா இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் நான் சொல்றேன், தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இப்போ இங்கே இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பேர் தான் அந்த ஆர்வமாக இருக்கிறீங்க, மீதி இருக்கிறவங்க காது கொடுத்து கேட்கலன்றது இதுலேருந்தே தெரியுது. சரி, இப்போ இதில் வந்து எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்குற அளவுக்கு என்ன பண்ணணும்? எப்பயும் போல் நான் வழக்கம் போல் ஒரு விஷயத்த நான் சொல்கிறது சொல்லாமட்டதுனால தான் காது கொடுத்து கேட்காம போனது. ஸோ அதனால் வந்து அதை நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓ அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி,
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் நிறைவாகட்டும். இப்ப சொல்லுங்க, சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி அஸ்தன் திருவோணம், இது சந்திரன நட்சத்திரம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவங்க மட்டும் கை தூக்குங்க. பரவாயில்ல, மின்னந்ததை விட கொஞ்சம் அதிகமா தூக்கிறீங்க. அப்ப பாதி பேர் தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. உண்மையிலுமே சந்திரன் நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் தான். ரொம்ப திருத்திரா பயப்பட வேண்டாம், தைரியமா போல்டா இருங்க. ஏன்னா லக்ன நின்ற புள்ளியில வச்சீங்கன்னா அவங்களோட கேரக்டர்ஸ் குணங்களை துல்லியமாக உங்களால சொல்ல முடியும். இதை நாம யாரும் பெரும்பாலும் அன்பர்கள் அதை பார்ப்பது இல்லை. அப்ப சந்திரனுடைய நட்சத்திரம் லக்னம் என்ற புள்ளி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கான்பிடண்டா சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக மற்றவங்களை பார்த்த உடனே உள்ளுணர்வு சக்தி, இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் கேரக்டர் குணங்கள் அப்படின்றத கரெக்டா யூவித்து சொல்லக்கூடிய ஆற்றல் அவங்க கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். யாரும் இருக்கீங்களா சந்திரனுடைய நட்சத்திரத்துல? சரி, கரெக்டுங்களா சொன்னது? கரெக்டா இருந்தா நீங்க கை தட்டுங்க. ரைட், ஓகே. அடுத்தது செவ்வாயினுடைய நட்சத்திரம் லக்னம் நின்ற புள்ளி செவ்வாயினுடைய நட்சத்திரம். அதுக்கு முன்னாடி நம்முடைய ஜெயம் ஜெயஸ்ரீ மேடமுக்கு ஒரு சிறப்பு செய்திருக்கிறது. நம்முடைய திண்டுக்கல் சின்ராஜ் ஐயா அவர்கள், ஐயா ஐயா தான் மேடமுக்கு ஒரு பொன்னாடி பொத்தி இது விருது கொடுத்துருங்க. அவங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுங்க, அது பொண்ணோட போத்தி நீங்களே கொடுத்துருங்க. ஐயா இது ஒரு போட்டோ ஒன்று எடுத்துருங்க, வரலாறு ரொம்ப முக்கியம். சரி, அடுத்தது செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய மெயின் பவர் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எதை செய்தாலும் கரெக்டா பர்ஃபெக்டா அந்த டைமிங்கை கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க கிட்ட ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல கிரகங்கள் இருந்து விட்டால் ஸோ இப்போ அந்த மாரி ஒரு அமைப்பாற்றல் அவங்க கிட்ட இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகும். அப்போ செவ்வாயினுடைய காரதத்துவங்கள் இருக்கிறதுல வந்து படபடபடன்னு பேசுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்க எந்த செயலை சேர்னாலும் அந்த டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுல ரொம்ப வல்லவராக இருக்கக்கூடிய தன்மைகள் ஆகும். ஸோ அதனால் இவங்களுக்கு செவ்வாய் நின்ற நட்சத்திரனுடைய அமைப்பாற்றல் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பேசிக்கிட்டு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் நின்ற புள்ளி புதன். நான் சொன்னது ஒரு கிரகத்துக்கு சொன்னா ஒரு நாள் முழுசா சொல்ல முடியும், ஆனா இன்னைக்கு இருக்கிற நேரம் கருத்தில் கொண்டு ஒரு ஒரு பாயிண்டா சொல்றேன். அந்த பாயிண்ட் உங்களுக்கு கரெக்டா வரும், எல்லா பாயிண்டும் கரெக்டா வரும். ஆனா இதுல வந்து இன்னைக்கு இருக்கிற விஷயத்த நம்ம தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் எடுக்கும்போது லக்னம் நின்ற புள்ளி புதனோடைய நட்சத்திரத்தில் இருந்து விட்டால், லக்னம் நின்ற புள்ளி புதனோட நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். எங்கே போனாலும் சரி முன்கூட்டியே திட்டமிட்டு தான் செயல்படுத்துவாங்க. இந்த டைமுக்கு போகணும், இந்த டைமுக்கு வரணும், பட்ஜெட் போடுவாங்க. இவ்வளோ நாளைக்குள்ளே இவ்வளோ சம்பாதிக்கணும், இவ்வளோ நாளைக்குள்ளே இதை பண்ணணும், எதை செஞ்சாலும் நோட்டில் எழுதி வச்சுக்குவாங்க. அதேமாரி டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, வரவு செலவு கராராக இருப்பாங்க. யாராக இருந்தாலும் சரி அவங்க லக்னன்ற புள்ளி புதனோட நட்சத்திரத்தில் இருந்தால் கராராக இருக்கக்கூடிய தன்மைகள் பலங்கள் அவங்ககிட்ட குணாதிசயங்கள் அவங்ககிட்ட இருக்கும். அதேமாரி என்றும் இளமை அப்படின்ற ஒரு தோற்றத்தோடையும் நகைச்சுவை உணர்வுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் லக்னம் என்ற புள்ளி புதனோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது இந்த அமைப்பாற்றல் அவர்களுக்கு உண்டு. இருக்கா இல்லைங்களா? கரெக்டாக இருக்குங்களா? கரெக்டாக இருந்தால் கைத்தட்டலாம். ரைட், மகிழ்ச்சி. அடுத்தது லக்னம் நின்ற புள்ளி குரு. இந்த லக்னம் நின்ற புள்ளி குருவா இருக்கிறவங்க வந்து எப்பயுமே அவங்களோட ஒழுக்க நெறிமுறையில கரெக்டா பர்ஃபெக்டா இருப்பாங்க. எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிமை இருக்க மாட்டாங்க. ஆன்மீக எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கும், பக்தி மார்க் இருக்கும். அதே நேரத்துல பண விஷயத்துல கொஞ்சம் கராரா இருப்பாங்க. அதே மாதிரி பண விஷயத்துல வந்து எப்பயுமே செல்வங்கள் அவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும், பணம் வந்து குறைய கூடாது. இந்த லக்னம் என்ற புள்ளி குருவாக இருந்து பண பற்றாக்குறைகள் வந்ததுன்னா அவங்களுக்கு தலைவலி வரும், மனசுக்குள்ள குழப்பம் வரும், பதற்றங்கள் வரும். ஸோ இந்த மாரி ஒரு சூழ்நிலைகளை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு லக்னம் நின்ற புள்ளி குருவாக இருந்ததுனால். ஸோ இப்போ இந்த மாரி ஒரு ஐயா ஒன்றும் சாப்பிடாம யாரும் இருக்கீங்களா? சாப்பிடாம இருந்தீங்கன்னா கீழே போய் சாப்பிட்டுருங்க. ஓகே, அப்ப இந்த லக்னம் நின்ற புள்ளி வந்து குரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நீங்க எப்பயுமே வந்து ஆன்மீக பக்தி சாத்விகமாக இருப்பாங்க. தேவையில்லாத அனாவசியமா யாருக்கிட்டையும் எதுக்கும் சண்டை போடுறதோ பிரச்சனை பண்றதோ
அப்படின்லாம் எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. கரெக்டான லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் அவங்ககிட்ட இயற்கையாக இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் ஆகும். அப்போ இவங்ககிட்ட இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் குருவினுடைய காரணங்கள் அவங்களுக்கு முழுமையாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் கோவப்பட மாட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை பொறுமையாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் அவங்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் ஆகும். சரி, அடுத்தது லக்னம் நின்ற புள்ளி சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதையுமே கலைநயத்தோடு பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். சுத்தபத்தமாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், அந்த ட்ரெஸ்லையும் அழகுலையும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். மற்றவங்களை பார்த்த உடனே வசீகர தன்மைகளும் வசீகர ஆற்றலும் அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அப்போ அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராக இருந்தாலும் லக்னம் நின்ற புள்ளி சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா வசீகர தன்மையும் வசீகர தன்மையோட ஆற்றலும் நல்ல ஒரு வலுவாகவும் பலமாகவும் அவர்களுக்கு அமைத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி, யாருக்கெல்லாம் லக்னன்ற புள்ளி குருவாக இருந்தது, குருவோட நட்சத்திரத்தில் லக்னன்ற புள்ளி இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன பலன் கரெக்டாக இருக்குங்களா? கரெக்டாக இருந்தால் கை தட்டலாம். ரைட், ஓகே. அடுத்தது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் நான் சொன்ன பலன் கரெக்டாக இருக்குங்களா? ரைட். அடுத்தது சனி பகவான், லக்னம் நின்ற புள்ளி சனி பகவான நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தது அப்படின்னா அவங்க தொழிலில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணுன்ற ஒரு எண்ணங்கள், கடினமான உழைப்பாளியாக இருப்பாங்க. அந்த உழைப்பாளியும் இருப்பாங்க, அதே நேரத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு காரி ஆனால் தான் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவும் காரி ஆகலைன்னா கொஞ்சம் மந்தத்தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருப்பாங்க. எந்த நேரமும் ஒரு விஷயத்தை வந்து பழமையான ஒரு விஷயத்தை வந்து மனசுக்குள்ளே போட்டு போட்டிகிட்டே இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க, எங்கள் தாத்தா இப்படி இருந்தார், எங்கள் அப்பா இப்படி இருந்தார், எங்கள் பூர்வீகம் இப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்குள்ளார மனசுக்குள்ளார பழமை வாய்ந்த பொருளை வந்து அவங்க பழமை வாய்ந்த விஷயம் பழைய விஷயத்தை பழைய தகவல் அவங்களோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தன்மை இருக்கும். கொஞ்சம் வந்து லக்னன்ற புள்ளி சனி பகவான நட்சத்திரத்தில் இருந்தேன்னா கொஞ்சம் ட்ரெஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா அயன் பண்ணாமல் போடுவாங்க. அதிகமாக முக்கியமான இடத்துக்கு போனால் தான் அயன் பண்ணி போடுவாங்க, இல்லைனா சுருக்கமாக தான் நல்லா கண்டுக்க மாட்டாங்க, அடப்போ நம்ம எங்கே தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அசால்ட்டு குணங்களும் அவங்களுக்குள்ளார கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து எதை பற்றியும் கொஞ்சம் கவலைப்பட மாட்டாங்க. அந்தமாரி ஒரு தன்மைகள் இவர்களுக்கு உண்டு. லக்னன்ற புள்ளி சனி பகவான நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்குங்களா? கரெக்டாக இருக்குங்களா? ரைட், மகிழ்ச்சி. அடுத்தது லக்னம் நின்ற புள்ளி ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா, இந்த லக்னம் நின்ற புள்ளி ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுலாம் சின்ன சின்ன ஆசைகள்லாம் படமாட்டாங்க. இருக்கிறதுலே பிரம்மாண்ட ஆசைகள், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், கையில் 50 ரூபா வச்சுக்கிட்டு 500 ரூபாய்க்கு பிளான் போடுவாங்க. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கணுன்ற ஒரு ஆசைகள் எண்ணங்கள் அவங்களோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். கற்பனை எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். பலமான ஒரு அமைப்பாட்டில் நம்ம வாழ வேண்டும், நல்ல ஒரு சிறப்பான முறையில் உயர்நிலை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துலையும் அவனோட மைண்ட் செட்டில் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இருக்கு. எப்பயுமே லக்னம் நின்ற புள்ளி ராகுவா இருக்குது அப்படின்னா அவங்க கால் ஒரு இடத்துல நிற்காது. இங்கிருந்து அங்கே போனோம், அந்த டைம்லேருந்து அங்கே போனோம், இந்த வேலை முடியறதுக்குள்ள அடுத்த வேலையை பற்றி சிந்திப்பாங்க. ஒரு டைமிங் போய் இந்த கோயிலுக்குள்ளே போனாலும் இந்த கோயில் விட்டு அடுத்த கோயிலுக்கு போகிற சிந்தனைகள்லாம் அவனோட மைண்டில் ஓடிட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, யாருக்கெல்லாம் லக்னம் நின்ற புள்ளி ராகுவோட இதில் இருக்கு, சொன்ன பலன் கரெக்டுங்களா? ரைட், மகிழ்ச்சி. அடுத்தது லக்னம் நின்ற புள்ளி கேதுவோட நட்சத்திரத்தில், இந்த லக்னம் நின்ற புள்ளி கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்குதுன்னா அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க, கேட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களோட உள்ளுணர்வு சக்தி பின்னாடி முன்னாடி அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றது உள்ளுணர்வு சக்தி சொல்றதை அப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க. குறிப்பா லக்னம் நின்ற புள்ளி கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வாக்கு சொல்றவங்களாம் இருந்தாங்கன்னா நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. போன ஜென்மத்த கதைகள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு இயற்கையாக வரக்கூடிய ஒரு ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா, இந்த லக்னம் நின்ற புள்ளி கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைகளும் பலங்களும் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கு. அப்ப இந்த லக்னம் நின்ற புள்ளி கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து உள்ளுணர்வு சக்தியை அதிகமாக நம்புவாங்க. மற்ற சக்தி நம்புறதை விட உள்ளுணர்வு சக்தி அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது, இந்த இடத்துக்கு போனால் இந்த பலன் ஏற்படுத்தி கொடுக்கும், இவங்ககிட்ட நம்ம போய் சொன்னோம்னா இந்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற உணர்வுகள் அவர்களுக்கு இயற்கையாகவே அந்த அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் உருவாகும். இருக்கா இல்லைங்களா லக்னன்ற பிள்ளை கேது இருக்கிறவங்களுக்கு? ரைட், வெரி குட். இப்போ இந்த லக்னம் நின்ற புள்ளி கேதோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இயற்கையான ஒரு விஷயம், அவங்ககிட்ட எப்பயுமே ஒரு அடையாள பொருள் கொண்டு போகும்போதோ இல்லை அவங்க வீட்லேயோ அவரோட தொழில் செய்கிற இடத்துலையோ ஒரு பொருள் வச்சுருப்பாங்க. இதுக்குள்ளே தான் அந்த சக்தி இருக்குது, இதை வச்சா நமக்கு நல்லது நடக்கும்
ஆனா அதே நேரத்துல லக்னன் என்ற புள்ளி கேதோட நட்சத்திரத்துல இருக்கிறவங்க அவங்க கையில ஒரு எலுமிச்சம்பழமோ ஒரு திருநூறோ மற்றவர்களுக்கு கொடுத்தாங்கன்னா அது அப்படியே படிக்கும். அந்த குழந்தைகளுக்கு திருநூறு பிடிச்சி கொடுக்கறது, எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் லக்னம் நின்ற புள்ளி கேதோட நட்சத்திரத்துல இருக்கிறவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பர்ஃபெக்டா நல்ல பலனை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து பார்த்த உடனே எளிமையான முறையில் இந்த லக்னம் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதை வைத்து அதுக்கு தகுந்தாற போல தான் அவங்களுக்கு பலன்களை சொல்ல வேண்டும். ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு மைனஸ் சொல்லணுமா பிளஸ் சொல்லணுமா? ஃபர்ஸ்ட் மைனஸ் சொல்லணுமா பிளஸ் சொல்லணுமா? பிளஸ் தான் சொல்லணும். ஆனா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க ஜாதகத்துல அவங்க எதை சொன்னா பிடிக்கும் அதை தெரிஞ்சுட்டு சொன்னீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்துல அவருக்கு மைனஸ் சொல்லணுமா அவருக்கு பிளஸ் சொல்லணுமா எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப இதுக்கு ஒரே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், அவங்களுக்கு வரக்கூடிய ஜாதகருக்கு பிளஸ் சொல்லணுமா மைனஸ் சொல்லணுமா? இப்ப லக்னம் நின்ற புள்ளி அதனுடைய அதிபதி இவருடைய லக்னத்துக்கு 6, 8, 12 நீச்சலில் இருந்தா வந்த ஜாதகருக்கு ஏமாற்றத்தை பற்றி மைனஸை பற்றி தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். அப்போ சொன்னீங்கன்னா தான் அவங்க உட்காருவாங்க, எல்லாம் உட்கார மாட்டாங்க. அப்போ இருக்கிறத விட்டு அதான் அப்படி சொல்றாங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு நியாயம் சொல்லிட்டு போயிடுவாங்க. லக்னம் நின்ற புள்ளி அதனுடைய அதிபதி லக்னம் நின்ற இடத்த லக்னத்தில் இருந்து 6, 8, 12 நீச்சம் இந்த 4 இடத்துல லக்னன்ற புள்ளி இருந்துச்சுன்னா அதிபதி நின்றுச்சுன்னா ஃபர்ஸ்ட் மைனஸ் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிளஸ் சொல்லணும். நீங்க ஆஹா ஓஹோ அப்படி இருந்தீங்க இப்படி இருந்தீங்க இப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆரம்பம் யாருன்னா லக்னம் நின்ற புள்ளி அதனுடைய அதிபதி ஆட்சியோ உச்சமோ திரிகோணமோ கேந்திரத்துல இருந்ததுன்னா அவர்களுக்கு அவங்களுடைய பிளஸ் சொன்னீங்க அப்படின்னா உங்களே சூப்பர் ஜோதிடர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பிளஸ் சொல்றதா மைனஸ் சொல்றதான்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்ல பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நல்ல பலனை நம்முடைய வாடிக்கையாளர்களை பெருக்க முடியும். சரிங்களா? சரி, இந்த ஒரு மெத்தடை நீங்க ஆராய்ச்சி எடுங்க. நான் சொல்றேன்னு சொல்றதை விட நீங்க ஆராய்ச்சி எடுத்து பார்த்து பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா துல்லியமான பலன்களை உங்களுக்கு புரிய வைக்க முடியும். சரி, இதுல ஒரு சிறந்த ஜோதிடர்களா வரணும் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா எந்த கிரகத்தோ நட்சத்திரத்துல இருந்தா அவங்க சிறந்த ஜோதிடர்களாக வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகம் என்னென்ன நட்சத்திரத்துல இருக்கிறான்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க தெளிவாக முடியும். நீங்க தெளிவானாதான் உங்களை நாடி வரக்கூடிய வாடிக்கையாளரை நீங்க தெளிவுபடுத்த முடியும். அப்ப ஒரு சிறந்த ஜோதிடர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல குருவோட நட்சத்திரத்துல ஏதாவது கிரகம் இருக்கணும், புதனோட நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும், கேதோட நட்சத்திரத்துல ஏதாவது கிரகம் இருக்கணும். இது மூணு இருந்தால் அந்த ஜோதிடர் சிறந்த ஜோதிடர்களாக வருவார்கள். இந்த மூணு நட்சத்திரத்துல கிரகம் இல்லை அப்படின்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த வழி எந்த பக்கம் போகணுன்றது தெரியாத அளவுக்கு முடிச்சுட்டு இருப்பாங்க. சோ இங்க வந்திருக்கிறவங்களுக்கு புதனோட நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம், கேதோட நட்சத்திரத்துல கிரகங்கள் எனக்கு இருக்குது மூணுமே அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. சூப்பர், வெரி குட். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல், நீங்களே கைத்தட்டுங்க. அவங்களுக்கு மத்தவங்க கைத்தட்டு, உங்களுக்கு அவங்கள கைத்தட்டுங்க. என்ன காரணம்னா இவங்களுக்கு தான் இயற்கையாவே அது வழிகாட்டும். நீங்க எந்த ஜோதிடர் நாடி போனோம் எதை படிக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரூட் கிளியர். அது நீச்சமானாலும் சரி உச்சமானாலும் சரி ஆட்சி ஆனாலும் அதை பத்தி கவலையப்படாதீங்க. சோ இது வந்து உங்களுக்கு நல்ல பர்ஃபெக்டான முறையில நல்ல பலப்படுத்தி கொடுக்கும். சரி, இதுல எனக்கு ரெண்டு தாங்கியா இருக்குது, ஒன்னு தாங்கியா இருக்குது, மூணுமே இல்லைங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை சொல்றேன். பிடிச்சிருந்தா கரெக்டா ஃபாலோ பண்ணி, யாருக்கெல்லாம் புதனோட நட்சத்திரத்துல கிரகங்கள் இல்லாம இருக்குது அவங்க மட்டும் கை தூக்குங்க. எனக்கு புதனோட நட்சத்திரத்துல கிரகம் இல்ல, ரெண்டு பேர் தான். ஓகே, இருந்தாலும் மற்றவங்க நம்முடைய எம்எம் ஆன்மீக கிளாஸ் யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டு இருப்பவர்களும் உங்களுடைய வாடிக்கையாளர்களும் உங்களுடைய மாணவர்களுக்கு இந்த டிப்ஸை சொல்லுங்க. யாருக்கெல்லாம் புதனோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாமல் ஜோதிடர்களாக சிறந்த முறையில் வளர வேண்டும் என்றால் இவர்கள் வந்து ஜோதிடத்தில் வந்து பிஏ அஷ்டோ, பிஏ அஷ்டோ, எம்ஏ அஷ்டோ, பிஹெச்டி அஷ்டோ படித்து பட்டம் வாங்கி உங்கள் பேருக்கு அப்புறம் அந்த பக்கம் போட்டிங்கன்னா புதனுடைய பலங்கள் பலப்படுத்தி கொடுக்கும். வருமா வராதுங்களா? புதன் படிச்சா தானே பட்டம். ஸோ அப்போ அந்த புதனுடைய பலங்கள் உங்களோட பேருக்கு அடுத்து போடும்போது கண்டிப்பாக புதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். சரிண்ணா?
ரைட். இதில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை, நான் ஜோதிடராக இருக்கிறேங்க, இன்னும் நல்ல முறையில் வளரணும். யாருக்கெல்லாம் கேதோட நட்சத்திரத்தில் இங்கே கிரகம் இல்லாமல் இருக்குது? ஓகே, இப்போ இவங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தமாரி நிகழ்ச்சி நடத்தும் பொழுது அனுபவ ரீதியில் ஒரு நிர்வாகத்தில் இல்லை படித்து வாங்கக்கூடிய அனுபவ பாடங்கள் பட்டங்கள், ஜோதிட சிரோன்மணி, ஜோதிட ரத்னா, ஜோதிட புருஷன், ஜோதிட ஆதித்யா, இப்படி எந்த மாரி ஒரு பட்டம் படித்து வாங்குறதோ இல்லை அனுபவ ரீதியில் உங்களுக்கு கொடுக்குறதோ அந்த பட்டத்தை உங்களுடைய பெயருக்கு முன்னாடி போட்டிங்கன்னா கேதுனுடைய பலங்கள் பலப்படுத்தி கொடுக்கும். ஸோ இது வந்து கேதுவை பலப்படுத்திக்கிறதுக்கான ஒரு எளிமையான ஒரு டிப்ஸு, இந்த வழிமுறையை நீ பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? சரி, அடுத்தது குருவோட நட்சத்திரத்தில் எனக்கு கிரகம் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க யாரும் இருக்கீங்களா? ஓகே, இந்த குருவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாமல் இருக்கிறவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜோதிடத்தில் சிறந்த முறையில் வளரணும், ஜோதிடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற ஆர்வங்கள் இருக்கிறவங்க சிறப்பான முறை வரணும்னா, உங்களுக்கு பிடித்த குருமாரோடைய பெயரை சொல்லிட்டு ஜோதிடம் பார்க்க ஆரம்பிங்க, ஆட்டோமேட்டிக்காக வரும். இல்லைன்னா அடிக்கடி உங்களுக்கு குருநாதர் 10 குருமார் இருக்கிறாங்க, நான் எந்த பேருங்க செலக்ஷன் பண்ண, ஒருத்தர் சொன்னால் ஒருத்தர் வருத்தப்படுவாங்க அப்படின்னா, 10 முடிஞ்சால் ஒருத்தர் செலக்ஷன் பண்ணுங்க, அப்படி முடியலன்னா குரு வாழ்க குருவே துணை, குரு வாழ்க குருவே துணை அடிக்கடி சொல்லுங்க. ஒரு ஜோசியம் பார்க்கணும் கூட அந்த ஜாதத்தை மேலே எடுத்து வச்சுட்டு குரு வாழ்க குருவே துணை அப்படின்னு அந்த ஜாதத்து மேலே வச்சுட்டு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களுடைய ஜோதிட பலன் சொல்லக்கூடிய நுனி நாக்கில் அந்த லட்சுமி கடாட்சமும் குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஜோதிடம் பலன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மூணு விஷயம், இந்த மூணு கிரகம்தான் ஜோதிடத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு கதாநாயகன். இந்த மூணு கிரகத்தோட நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கங்க. சரி, இப்போ இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மூணே மூணு டிப்ஸு, தாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூணு டிப்ஸை மட்டும் சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சி நான் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த நிறைவு செய்து கொள்கின்றேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில், உங்களுடைய பூஜை அறையில் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை கொண்டு வந்து பூஜை ரூமில் வைக்காதீங்க, பூஜை அறையில் வைக்காதீர்கள். அந்த பணத்தை எங்கே வைக்கணும் அப்படின்னா, பீராலியோ இல்லை அதுக்குன்னு தனியாக ஒரு செல்ஃபோ இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு மரப்பெட்டியோ செஞ்சு அதுக்குள்ளே அந்த பணத்தை வச்சு அதுக்குள்ளே ஒரு பச்சை கருப்பரத்தை போட்டு வைங்க. இப்படி வச்சிங்கன்னா தான் பண சேமிப்பு அதிகரிக்கும். நிறைய பேர் லட்சுமி கடாச்சம், செல்வங்கள் பெருகும் அப்படின்னு பூஜை அறையில் கொண்டு வச்சிங்கன்னா அது செல்வத்தை பெருக்க கொடுக்காது, உங்களுக்கு கரைய தான் செய்யும். ஏனென்றால் இந்த பணம் பல பேத்துக்கு பல கையில் பல நுணுக்கத்தோட பல சிந்தனை கருத்தோட பல பேத்துக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த பணம் அது வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்காது. அது வந்து தனியாக ஒரு பெட்டியில் வைப்பதன் மூலமாக தான் சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஒரு டிப்ஸ். ரெண்டாவது, பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து எப்பயுமே உங்க வீட்டில் மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் குறையில்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, வாரந்தோறும் வியாழக்கிழமை நாளில் உங்க வீட்டில் பாசி பருப்பு பாயாசம் கண்டிப்பாக, அந்த அன்னைக்கு தேங்கண்ணெய் தீபம் வாழைத்தண்டு திரியில் போட்டுட்டு பாசி பருப்பு பாயாசம் வாரந்தோறும் வியாழக்கிழமை அன்னைக்கு உணவு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய சந்தோஷ மகிழ்ச்சிக்கு குறையில்லாத அளவுக்கு நிறைவாக அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். ரெண்டு. மூணாவது விஷயம், யாருக்கெல்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு வாக்கு பலிதம் பலமாக வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க, சந்தோஷம். இவங்களுக்கு மட்டும் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், ஒரு வாக்கு பலிதம் பலமாக வர்றதுக்கு டெய்லியும் ஒரு 3 நிமிஷம் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கனாவே போதும், கரெக்டாக உங்களுக்கு பலன் கிடைச்சிடும். ஒரு டம்ளர் தண்ணி, வெள்ளி டம்ளராக இருந்தாலும் சரி, செம்பு இருந்தாலும் சரி, பித்தளையாக இருந்தாலும் சரி, அந்த டம்ளரில் ஒரு சொம்பு இருந்தாலும் சரி, அதில் தண்ணியில் ஒரு இதில் எடுத்துக்குங்க. அதில் எடுத்துட்டு அந்த இடத்துல நான் சொல்கிற நல்லா கவனிச்சுக்கங்க, டெய்லியும் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வாக்குப்பொழுது சிறப்பான முறையில் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அந்த தண்ணியில் உங்களுடைய குலதெய்வம், ஏன்னா குலதெய்வத்தோட அனுகிரன் இல்லாமல் எதையும் நாம் சித்தி பெற முடியாது, வெற்றி பெற முடியாது. அந்த தண்ணியில் கண்களை திறந்து 1 நிமிடம் அந்த தண்ணிக்குள்ளார குலதெய்வத்தை நீங்கள் நல்லா பாருங்கள், மானசீகமாக பார்த்தீங்கன்னா அதில் காட்சிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ குலதெய்வத்தினுடைய காட்சி அந்த இடத்துல பார்க்கும்போது, அந்த தண்ணியில் பார்க்கும்போது நல்ல 1 நிமிஷம் பார்த்துட்டு உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய உள்ளங்கையை அந்த டம்ளாரோ தண்ணியோ அதுக்குள்ளே இருக்கிறத அதை அப்படியே கை வச்சு மூடிக்கிட்டு கண்களை மூடிக்கொண்டு 1 நிமிடம் குலதெய்வத்தை உங்கள் உருவத்துக்குள்ளே நல்ல பாவனை செஞ்சுக்குங்க.
குலதெய்வத்து கோயில் இருக்கிற மாரி, குலதெய்வத்துல வேண்டிக்கிற மாரி, குலதெய்வத்தோடு இருக்கிற மாரி ஒரு பிரார்த்தனை வேண்டுதல் ஒரு நிமிஷம் வச்சுக்கங்க. அதுக்கு அடுத்தது அந்த தண்ணி எடுத்து குடிச்சுக்குங்க. அந்த தண்ணி கண்ணை திறந்து என்ன பண்ணும், அந்த ஒரு சொம்பு தண்ணியோ அல்ல ஒரு டம்ளர் தண்ணியோ நீங்க ரெகுலரா அதை செஞ்சுட்டு குடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே ஆல்ரெடி இந்த உள்ளங்கை அதுக்குள்ள வச்சு அந்த உள்ளங்கையோட சக்தி அதிகமாக உள்ள வந்துடும். வலது கையில் இருக்கு, அதை உங்களோட ஜாதகத்து மேல வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்தினுடைய உருவத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். என்னன்னு, இந்த ஜாதகத்தில் உள்ளது உள்ளபடியே நினைத்து கொள்ள எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்து கொண்டீர்கள் என்றால் அந்த ஜாதகத்தை மேல வச்சுமே உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆற்றல் பரிபூர்ணமா உங்களுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஜாதகத்தை விரிச்சு பலன் சொல்லி பழகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்ல பலன், அற்புதமான பலன், வாக்கு பலிதம் தினந்தோறும் இது செய்யும் போது சிறப்பான முறையில் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். இது தினந்தோறும் செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வாக்கு பலிதம் சித்திகள் பலமான முறையில உங்களுக்கு அமையும் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இவ்வளோ நேரம் வரைக்கும் இந்த சிறப்பான சிறப்புரிவை பொறுமையாக அமைதியாக கேட்டிருந்த அனைவருக்கும் மனம் மாறந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்க வளமுடன். இன்னும் நிறைய பேர் பேசுறது இருக்காங்களே, நீங்க வாங்க. அவங்க ரெண்டு வார்த்தை பேசணும்னு பேசு, ஒரு ரெண்டு நிமிஷம். அடுத்தபடியாக கோவிலிருந்து என்னுடைய டிப்ஸ் எப்படி இருந்ததுன்னு அப்புறமேட்டு திண்டுக்கல் சிந்தாஜியா பேசிடுவாரு. இவங்க வெளியே ட்ரெயினுக்கு கிளம்புறாங்க, அதனால ரெண்டு நிமிஷம் பேசிட்டு கிளம்பிட்டோம். நம்முடைய கோவிலிருந்து வரிக புரிந்திருக்கக்கூடிய ஜெயம் ஜெயஸ்ரீ மேடம் அவர்கள் வந்து ஒரு அருமையான ஒரு டிப்ஸ் நிறைய சொற்பொழிவு பண்ணியிருக்கிறாங்க. டிவி புகழ், யூடியூப் சேனல் புகழ், இந்த மாதிரி நிறைய சேனல்லாம் பேசியிருக்கிறாங்க. அப்படியேப்பட்ட நபர் ஜெயம் ஜெயஸ்ரீ மேடம் அவர்கள் ஜோதிட துளிகள் என்ற சிறப்பான தலைப்பில் பேச இருக்கிறார்கள். ரத்தனம், ரத்தனமையா, ரத்தனவேல் ஐயா எங்க இருந்தால் மேடைக்கு வரவும். மகிரிஷி ஜோதிட ஆய்வகம்னு பள்ளிப்பாளையத்தில் ஒன்று இருக்குது. நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஃபேஸ்புக்கில் எல்லாம் அல்லது ஆன்லைனில் அல்லது இந்த சோஷியல் மீடியாவில் கவனிச்சிங்கன்னா மீட்டிங் வந்து அடிக்கடி பள்ளிப்பாளையத்தில் நடக்கும். நான் மாதத்துக்கு ஒரு தடவையாவது பள்ளிப்பாளையம் போயிடுறேன், ஏன்னா தொடர்ந்து மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். ஜோதிடத்துக்கு ஒரு அளப்பரிய சேவை அப்படிங்கிறது பள்ளிப்பாளையம். கிட்டத்தட்ட ஜோதிடத்துக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்னே சொல்லலாம். அதில் ஒரு மிக முக்கியமான ஆள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜோதிடத்திற்கான அரும்பெரும் சேவை ஆற்றக்கூடியவர் இவர். சைஸை பார்த்து முடிவு பண்ணிடாதீங்க, முரளி முகுந்தன் அவர் சைஸை பார்த்து முடிவு பண்ணிடாதீங்க. இவரை நான் வந்து சந்தித்ததே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதாவது கொரோனா டைமில் எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருந்தோம் இல்லையா, பத்திரமா இருந்தோம் வீட்டை பூட்டிக்கிட்டு. இவர் என்ன பண்ணார், சோறாக்கி எல்லாத்துக்கும் பொட்டம் போட்டு பையை தூக்கிட்டு கட்டை பையை தூக்கிட்டு தெரு தெருவாக போயிட்டார். அங்கே இருக்கிற நாய்களுக்கு சோறு ஓடுறது, யாராவது தெருவில் இருக்கிறவங்களுக்கு சோறு கொடுக்கறது, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை சார், தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தார். 60 நாள் பண்ணியிருக்கார். இப்போ தொடர்ந்து பண்ணலை, இவரை பார்த்தா தெரியும்ல, இவர் போட்டிருக்க பிரேஸ்லெட்டு, 4-5 மோதிரம், பட்டு சட்டை, அங்கே வஸ்திரம், அதெல்லாம் பார்த்தோம்னா பெரிய வசதின்னு தெரியும் இல்லையா. அதனால சரி நம்மனால முடிஞ்ச வச்சு ஏதாவது ஒரு சின்ன உதவி பண்ணுவோம் அப்படின்னு நான் ஒரு சின்ன டொனேஷன் கொடுத்தேன் அவருக்கு. அந்த டொனேஷன் கொடுத்துட்டு கூப்பிட்டு சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி என்னால் முடிஞ்சால் நான் கொடுத்துருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னதும் அவர் வந்து ஒரு தேங்க்ஸ் சொன்னார், ரைட்டு. ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டச் ஆக ஆரம்பிச்சிச்சு, பேச ஆரம்பித்தோம். அதிலிருந்து அவருடைய விசேஷம் அத்தனைக்கும் என்னை கூப்பிட்றார். விசேஷங்கிறது அவர் வைக்கிறதுல வீட்டில் வைக்கிற விசேஷம் இல்லாமல் அவருடைய ஜோதிட திருவிழா அத்தனைக்குமே என்னை கூப்பிடுவார். நம்ம போய் இறங்கினோம்னா நான் முதல் சொல்லலை, மேலதாளத்தோடு கூட்டிகிட்டு போவார். எங்கள் மண்டபத்துக்குள்ளே கூப்பிட்டு போங்க, நமக்கு பல ஐடியா வரும், சே இவ்வளோ பிரமா, ஏன்னா கல்யாணத்துக்கே நான் மேலதாளத்தோடு போகலை, மணவரிக்கு போல சும்மதே நடந்து கூட்டு போனாங்க. ஆனால் இது வந்து மேலதாளத்தோட கூட்டு போனால் அது பரிவட்டம் கட்டி கும்பத்தெல்லாம் கையில் கொடுத்து மாலை ஓட்டு அப்படி கூட்டு போனால் எப்படி இருக்கேன் யோசிச்சு பாருங்க. என்னைய வச்சு காமெடி கமெடி பண்ணலையே நீ அப்படின்லாம் கேட்டிருக்கேன் நான். அது மாதிரி ஜோதிடத்திற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு செய்யக்கூடிய முரளி முகுந்தன் அவர் கூட தான் போன வாரம் டெல்லியெலாம் போயிருந்தேன் நான் இந்த இன்டர்நேஷ்னல் வேதிக் அஸ்ட்ராலஜர்ஸ் ஃபெடரேஷன் கான்ஃபரன்ஸுக்காக.
இப்பவுமே அவருக்கு உடம்பும் கொஞ்சம் தொல்லை, இருந்தாலும் ஜோதிடத்திற்கு சேவை ஆற்றணுங்கிற அந்த ஒரு பாயிண்ட்ல இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார். வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நம் அனைவரின் சார்பாகவும் அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிடுவோம். நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சார்ந்தார் போல் கற்றாரே கற்றாரே காமுருவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜோசியம் தெரிஞ்சனால தான் சார் இந்த காலுக்குள்ள உட்காந்துருக்கீங்க. ஜோசியம் தெரியாத ஒரு ஆளை கொண்டு வந்து உட்கார வைங்க, 10 நிமிஷம் உட்கார மாட்டான். இலையை கொன்றாங்கடா பிளேட போட்டு அவங்க அப்படின்ட்டு ஓடிடுவேன். அந்த எடுத்துட்டுன்னு ஒரு வயம் உட்கார மாட்டான். ஏன்னா சப்ஜெக்ட்ல நமக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். அதனால தான் நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சார்ந்தார் போர் கற்றாரே கற்றாரே காமுருவர். நம்ம ஜோசியம் படித்தவங்க தான் இன்னொருத்த படித்தவங்கள பாராட்டணும். வேற யாரும் பாராட்டுறாங்களான்னு பார்க்கணும். ஆட்டலையா, நம்மளே ஆட்டிட வேண்டியதான், அவ்வளோதான். அந்த கணக்காக நம்மளே பாராட்டிடுவோம் அவரை. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்பொழுது திரு முரளி முகுந்தன் அவர்களுக்கு இந்த சர்வதேச இந்து திருக்கோவில்கள் மற்றும் ஆன்மீக ஜோதிடர்கள் நல அறக்கட்டளையின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. உங்கள் கரவொலியோடு